हाय फ्रेंड्स इन्नैक्की कुट्टिया ओरु शॉपिंग व्लॉग दा नम्म पाक्क पोरोम எங்க போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா குரும்பேட்டில் இருக்க போத்தீஸ்க்கு தான் போயிருந்தேன். எதுக்காகனா என் தங்கச்சி வளைகாப்புக்காக அம்மா வந்து பிளேட்ஸு வெஜிடபிள்ஸு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் போயிருந்தோம். வரவங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்காக பிளேட்ஸ் வாங்குறதுக்காக பார்த்துட்ருக்கேன். ஒவ்வொரு பிளேட்டாக எடுத்து பார்த்துட்ருக்கோம். சரி இங்கே பார்க்கலாமா இல்லை குரும்பேட் சரவணாவில் பார்க்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன். கடைசியாக இங்கேயே வந்து இந்த பிளேட்டே வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள் இந்த பிளேட் தான் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா வந்து ஃப்ரூட்ஸு ஜூஸ் எல்லாம் வாங்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு போத்தீஸ்லேருந்து பில்லை போட்டுட்டு அதுக்கப்புறம் குரும்பேட் சரவணாக்கு நாங்கள் போயிட்டோம். அங்கே போயிட்டு எங்கே வேக வேகமாக போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 6th ஃப்ளோருக்கு தான், லேடி செக்ஷனுக்கு தான். அங்கே போயிட்டு கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் அதுக்கப்புறம் கிளிப்ஸ் ஹேர்பின் இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் முக்கியமாக வளைகாப்புக்கு முக்கியமே வளையல் தானே, போய் பார்த்தா வளையல் சைஸே இல்லை. என்னடா சைஸே இல்லைன்னு அந்த அக்கா கிட்டே கேட்டால் ஆடி போகிறதுக்கு எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கொஞ்சம் சரி நான் அடியிலேருந்து தேடி பார்க்குறேன் பாக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் சைஸை தேடி தேடி பார்த்தா சைஸே இல்லை. கடைசியாக 2 டசன் வளையல் மட்டும்தான் அவள் சைஸ்க்கு இருந்துச்சு. அந்த 2 டசன் வளையல மட்டும் அவளுக்கு வாங்கிட்டு மீதி எல்லாம் வரவங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு 3 டசன் வாங்கிட்டு கோவிலுக்கும் வளையல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தா நிறையா கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தாங்க. நெயில் பாலிஷ் லிப்ஸ்டிக் இதெல்லாம் வந்து கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தாங்க. சரி இதெல்லாம் நமக்கு தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டெக்கரேஷன் செக்ஷனுக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு பலூன் பிங்க்கு ப்ளூ டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக பலூன் வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேபி ஸ்டவர் ஸ்டிக்கர் ரிப்பன்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு எல்லா ஷாப்பிங்கும் முடிச்சுட்டு வந்து பேகை பார்த்தா பேக் ரொம்ப வெயிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சொன்னான் இந்த பேக் மட்டும் இல்லைக்கா போத்தீஸில் நம்ம போட்ட பேகும் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பேக்கையும் கொண்டு வந்து வச்சாச்சு.